இந்த க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு பையில் 5 சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துகள் உள்ளன. அப்பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு, எனில் அப்பையில் உள்ள நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேக்கில் 5 ரெட் பால் இருக்குது, சம் ப்ளூ பால்ஸ், எவ்வளோன்னு சொல்லலை சரியா. ஆனால் ஒரு ப்ளூ பாலை எடுக்கிறதுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி எழுத தெரியும்ல, அந்த மாதிரி எழுதுகிறப்ப ரெட் பால் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி எழுதுறது மாதிரி அது 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன் அப்படின்னா, ரெட் பால்ஸ் எவ்வளவு? 5 ரெட் பால்ஸ், ஓகேவா. ப்ளூ பால்ஸ் எவ்வளவு? தெரியாதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி எப்படி எழுதுவோம், 5 மேலே மொத்தம் எத்தனை ரெட் பால் இருக்கோ அது மேலே, கீழே வந்து நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ், அப்போ ரெட்டும் ப்ளூவும் சேரணும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5, ஓகேவா. அடுத்து நான் இப்போ என்ன எழுதுகிறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பாலுக்குடைய ப்ராபபிலிட்டி எழுதுகிறேன். அப்போ எவ்வளவு? எக்ஸ், எத்தனை பால்ஸ்னே தெரியாதுல்ல, அப்போ எக்ஸு பை டோட்டல் பால்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 5, ஓகேவா. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவை போல் 3 மடங்கு, அதாவது நீல பந்தோட நிகழ்தகவுன்றது இந்த ப்ளூ பால்ஸோட ப்ராபபிலிட்டி இந்த இதுன்றது 3 மடங்கு அப்படின்னு சொல்ல வராங்க, ஓகேவா. அப்போ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளூ பாலுக்குடைய ப்ராபபிலிட்டி எழுதிட்டேன். அது என்னது? 3 மடங்கு ஆஃப் ரெட் பாலுக்குடியது. ரெட் பாலுக்குடியதுன்றது என்னது? 5 பை எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கீழே ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அது ரெண்டும் என்ன பண்ணலாம், அடித்து கொடுக்கலாம். ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன், இதையும் இதுவும் கேன்சல் ஆகிடுது, மீது என்ன மட்டும் இருக்குது, எக்ஸு மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 5 15. அப்போ எக்ஸுன்னு நம்ம எதை எடுத்தோம், நீல நிற பந்துகள். ஸோ அப்போ நீல நிற பந்துகள் எவ்வளவு? 15. ப்ளூ பால்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 15. ஓகே, தட்ஸ் ஆல்.